எந்த இந்தியன் பிளேயர் 2021ல அதிக ஆஃப் செஞ்சுரி போட்டதுன்னு கேட்டா அதுக்கு பதில் வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம விராட் கோலி தான். இது வரைக்கும் 2021ல நடந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தா 9 ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஆனா இவரை பார்த்து பல பேர் விராட் கோலி ஃபார்ம்லயே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வச்சிட்டே இருக்காங்க. பல பேர் பல கருத்துக்களை முன் வச்சாலுமே விராட் கோலி அவரோட கன்சிஸ்டன்சியான பெர்ஃபார்மன்ஸஸ வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்காரு. அது கூடவே விராட் கோலி அவர்கள் ஒரு சாதனையும் செஞ்சிருக்காரு சொல்லலாம். ஏன்னா அவரு ஃபாஸ்டஸ்ட் 23,000 இன்டர்நேஷனல் ரன்ஸையும் கிராஸ் பண்ணிருக்காரு. இந்த சம்பவத்தை விராட் கோலி அவர்கள் எப்ப பண்ணார்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதல 4th டெஸ்ட்ல இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு விராட் கோலி அவர்கள். அண்ட் 2022ல நடக்க போற IPL ல ரெண்டு நியூ டீம்ஸ் ஆட் ஆக போகுது. அண்ட் இதுல பல ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஆல்ரெடி IPL ஃபார்மேட்ல 8 டீம் ஆடிட்டு இருக்காங்க. இது கூட ரெண்டு டீம் ஆட் ஆனாங்கன்னா மொத்தமா 10 டீம் வருவாங்க. அண்ட் இந்த 10 டீமை குரூப் ஏ குரூப் பி என்ற ஃபார்மேட்ல பிரிக்க போறாங்களா. குரூப் ஏல 5 டீம், குரூப் பி ல 5 டீம். அண்ட் இந்த 5 டீமுக்குள்ள தான் மேட்ச் நடக்க போதான். இதே ஃபார்மேட்டை ஆல்ரெடி 2011ல யூஸ் பண்ணிருக்காங்க. 2022ல நடக்க போற IPL மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, IBC தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.